சொல்லுங்க சிவா, உங்க பேரு, என்ன படிச்சிருக்கீங்க, எங்க வேலை கிடைச்சிருக்கீங்க? சிவா, நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். பயணத்தில் வந்து ஜூன் மாதம் ஜூலை வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, ஜாவா கோ ஜாபில் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, அது வந்து முடிஞ்சு இப்போ வந்து நான் வந்து கவுண்டலாக வந்து செட் ஆகிருக்கேன். ஓகே, அப்புறம் எந்த ஊர் நீங்கள்? புதுக்கோட்டை பக்கத்தில் ராஜமணி. ஓகே, அதாவது பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி 2018 பாஸ் அவுட். இப்போ வந்து ஜூலையில் ஜாயின் பண்ணிங்களா? இன்னும் எவ்வளோ கோர்ஸ் முடியுது? போன வாரம் செலக்ட் ஆகிருக்கீங்க கவுண்டலரில். எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? ஓகே, ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் அதாவது ஒரு ஒரு இப்போ நீங்கள் போட்டி போடுறது வந்து பிஇ முடித்தவங்க கூட அப்படி தானே இருக்கும். அப்போது என்ன மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? ஃபஸ்ட் நான் வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது நான் வந்து ஆப்டி தான் இருக்கும், ஆப்டிடியூடு டெஸ்ட். அதே நான் ஃபஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணி செகண்ட் ரவுண்ட் போயிருவாங்க. எனக்கு வந்து ஆப்ஸே ஃபஸ்ட்டு எதுவுமே இருக்காது. சரி, நான் அதிகமாக வந்து அட்டன் பண்ண மாட்டேன். எனக்கு அதிகமாக தெரியாது, ஆப்ஸ் தெரியாது, டெக்னிக்காகவும் வர தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இன்டர்வியூ போகும்போது ஆப்ஸ் பற்றியே போக மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 இன்டர்வியூ போனதுக்கப்புறம் ஆப்ஸ் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் போயிடுவேன். செகண்ட் ரவுண்ட் வந்து அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஓரளவுக்கு இருக்குது. அப்புறம் அதே மேனேஜ் பண்ணிட்டேன். மேனேஜ் பண்ணிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ்லேயும் ஓரளவுக்கு பேசுவேன். அதுக்கப்புறம் ஹச்ஆர் இன்டர் அதுக்கு மாதிரி போகல. அதுக்கப்புறம் இதே மாதிரி எனக்கு ரொம்ப கம்யூனிகேஷன்லேயும் ஆப்ஸ்லேயும் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் ப்ரோக்ராம்ஸில் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ கம்யூனிகேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணுனீங்க? கம்யூனிகேஷனுக்கு டெய்லி ஈவினிங் போயிட்டு ஒரு 1 hour இல்லை 1/2 hour ஓரளவுக்கு நெட்டில் சர்ச் பண்ணி ஓரளவுக்கு என்னென்ன எப்படி பேசுறது அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் இங்கிலீஷ் மூவி ஓரளவுக்கு பார்ப்பேன். ஓகே, அப்புறம் டெய்லி டெய்லி. ஓகே, அப்போ சில பேர் பேசுகிறவங்க வந்து இந்த வீடியோவுக்கு இது பண்ணி அந்த வீடியோ அந்த லிசன் மட்டும் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் மட்டும் அப்படி நான் லிசன் பண்ணி கேட்டு ஓரளவுக்கு பேசுகிறது. ஓகே, இப்போ ப்ரோக்ராமிங் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவீங்க? இப்போ கிளாஸ் 2 hours இருக்குமா? எவ்வளோ நேரம் ப்ரோக்ராமிங் செலவு பண்ணுவோம்? கிளாஸ் முடிஞ்சு கிளாஸ் வந்து 7:30 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 2 hours இல்லை 3 hours இங்கே ஒர்க் பண்ணி பார்ப்பேன். சார் பண்ணி கொடுத்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுவேன். எந்த டவுட் இருந்தாலும் அடுத்த நாள் வந்து சார் வந்து என்ன டவுட் இருக்குல்லாம் சார்ட்ட கேட்டுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரூம் போயிட்டும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 hours அது மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஓகே, என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும் இப்போ ப்ரோக்ராமிங் கற்றுக்கிற ஒருத்தருக்கு? என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் வரலாம் பொதுவாக? அது கஷ்டம் ஈஸி, ப்ரோக்ராமிங் வரைக்கும் ஈஸி தான் சார். அதை நம்ம புரிஞ்சுக்க பொறுத்த சார் நடத்துகிற வந்து தெளிவாக சொல்கிறது தெளிவாக புரியுதா புரியாட்டியும் ஒரு ரெண்டு கண்டிஷன் இருக்குன்னா அந்த கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த கண்டிஷனே புரியாமல் நம்ம ஏதோ தானாச்சமாக போட்டோம்னா ப்ரோக்ராம் சால்வ் பண்ண முடியும். எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஜாவாவில் தானே வேலை கிடச்சிருக்கு உங்களுக்கு? இப்போது ஜாவாவில் வந்து எந்த ஏரியா ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க? கோர் ஜாவா கேட்குறாங்களா, அட்வான்ஸ் ஜாவா? இன்டர்வியூ இப்போ 7 இன்டர்வியூ போயிருக்கீங்க. 7 இன்டர்வியூவில் இப்போ இந்த கடைசி கம்பெனிலாம் 2 டெக்னிக்கல் ரவுண்ட். என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? இப்போ 2-3 கம்பெனி போனது அதிகமாக கோர் ஜாவாஸ் இது எக்ஸெப்ட் பண்ணாங்க. அது டெக்னிக்கலாக ஒரு சிம்பிள் பேசிக் ப்ரோக்ராம் தெரிஞ்சாலே போதும். பேசிக்காக ஹூப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனி போனால் J2 இது அட்வான்ஸ் ஜாவா தெரிஞ்சால் பெரிய கம்பெனிக்கு. ஓகே, என்னென்ன மாதிரி இப்போ வேலை தேடி ஒருத்தர் வர அவருக்கு வந்து என்ன மாதிரி ஐடியா கொடுப்பீங்க? என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் சீக்கிரம் வேலை கிடைக்கும்? என்னென்னா கோர்ஸ் முடிச்சிடணும்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சிஎஸ்சில் எந்த பி இல்லைன்னா சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போகும். எஸ்சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பயிற்சி ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் பேசிக் தெரிஞ்சாலே போகும். அந்த பேசிக் தெரிஞ்சாலே நம்ம ஐடிக்கு போயிடலாம். வேறு ஏதாவது சொல்லணுமா? வேறு ஏதாவது கஷ்டமாக இருக்குமா ஊர்லேருந்து வர்ற ஒருத்தருக்கு? என்னென்ன கஷ்டம் இப்போ சென்னை புதுசு தானே நமக்கு, அப்போ என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும்? ஃபஸ்ட்டு நான் சென்னைக்கு வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து வேறு ஜாப்பு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் டெக்னிக்கல் சப்போர்ட்டில். அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் கிடைக்கிறது கஷ்டம், ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் கோர்ஸ் அவங்களும் கேட்டாங்க டெக்னிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவும் பண்ணலை, அப்புறம் ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் பண்ணலாம் நானும் எல்லாத்துலேயும் கேட்டு பார்த்தேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஒன்று கற்றுக்கிட்டா போதும், அதாவது கான்செப்ட் சுற்றி மேலே மேலே வேறு இதுக்கும் போயிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து ஜாவா சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஜாவாவில் கோர் ஜாவா வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். பட்ஜெட்டையும் வேறு ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? வேறு ஒன்றும் அப்புறம் இது ப்ரோக்ராம் நான் கற்றுக்கிற பொறுத்து இப்போ கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறது வந்து எதாக இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் கற்றுக்கிட்டோம்னா அதை நம்ம வந்து ரூமில் உட்காந்து எங்கே இருக்குமோ அது வந்து இப்போ
ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கணும், நான் எழுதி பார்க்கணும், அப்போதான் நல்லா ஒரு ஸ்கில் இருக்கும். நான் வந்து அதிகமாக இதாக இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராம் சால்வ் கொடுத்தாங்கன்னா, எது கொடுத்தாங்க டாஸ்க் கொடுத்தாலும் அதுக்காக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சார் எப்படியாச்சும் அந்த சால்வ் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்னு. இந்த ரவுண்டில் இந்த இந்த இப்போ செலக்ட் ஆகிருக்கிற கம்பெனியில் ஹெச்ஆர் என்ன மாதிரி உங்ககிட்ட பேசுகிறாங்க? இப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கலாக தான் ரெண்டு ரவுண்டு அட்டன், இப்போ எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு வச்ச இடத்துல உங்களுக்கு ரெண்டு ரவுண்டு வச்சாங்க, ரெண்டு ரவுண்டும் டெக்னிக்கல் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் வந்து டெக்னிக்கலாக கேட்டாது, டெக்னிக்கலாக கேட்டதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஓகே, அப்புறம் என்ன பண்ணீங்க, எங்கே கோர்ஸ் பண்ணீங்க, அப்புறம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, எதுக்காக செகண்ட் ரவுண்டு வச்சாங்க? செகண்ட் ரவுண்டு வந்து திருப்பி உங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குது அதுக்காண்டி செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சாங்க. அதுக்கு தேர்ட் ரவுண்டில் வந்து உங்கள் ப்ரோக்ராம் ஸ்கில் எப்படி இருக்கோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து ஒரு அஞ்சு ப்ரோக்ராம் டாஸ்க் கொடுக்குறோம், அது பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது தேர்ட் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி அஞ்சு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க, நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.